ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது. மகா கஞ்சன். காசை கையில எடுக்கவே மாட்டான். எடுத்தா செலவு செய்ய வேண்டியிருக்குமே. அதனால இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாயிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளா நீங்க என்ன எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகப்படாதா அப்படின்னாங்க. எங்க போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில குளிக்கணும்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆத்துலயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதி தான், இங்க குளிச்சா அங்க குளிச்ச பலன் கிடைச்சிரும் அப்படின்னா. சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில சில புரோகிதர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்க கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இவன் என்ன பண்ணா, ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான். அங்க யாருமே இல்லை, அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்க, இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன், ஆனா ஒண்ணு எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்பவே சொல்லிவிடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணா, ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆத்துல குளிச்சாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்றதுக்கு. வாசல்ல நின்றுகிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் உள்ள இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்ப வெளியில போனா அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்துல என்ன வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ள நுழைய ஆரம்பிச்சார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க அதை வரேன்னு சொல்லிவிட்டு உள்ள ஓடி விஷயத்த சொன்னாங்க. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்துல கூப்பிட்டான், இதோ பாரு ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார், அப்படின்னா ஒரு வழியா இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ள இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்ன விடமாட்டான் போல இருக்கு, அதனால ஒரு சவப்பெட்டியில என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பாத்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரை விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டு இருக்கிறார். அங்க இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டியில் உள்ள இருந்த நம்ம ஆளு அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரிச்சார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பார்ப்பா, ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள்த்தாரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணா போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை, அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி, நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான், திருப்பி வாங்கறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியா கேட்டான், நீ எப்பதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவா சொல்லுன்னா. வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு ஆனா அவன், அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேனே அப்படின்னு ஆனா இவன், அதனால என்ன நானும் தான் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமா கொண்டு போறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளா நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாவே பயம் வந்துட்டது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அத தன்னோட சைக்கிளாவே நினைச்சு தள்ளிட்டு போட்டா என்ன பண்றது, எது எதை நம்முடையதா நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. சில பேர் ஆபீஸையே வீடா நினைச்சு விடுறது உண்டு, அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆபீஸா நினைக்கிறது இல்லை.
ஏன்னா வீட்டுல இவர் ஆபீசரா நடந்துக்க முடியறது இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆபீஸ் வேலை வேற, சொந்த வேலை வேற அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமா வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு பயண மாளிகை, அங்க தங்கிவிட்டார். ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பாத்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்தார், படிச்சு பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதுல எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸ திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில அது வரைக்கும் எரிஞ்சுகிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சுட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில பணியாளரா இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்க போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால மின் விளக்குகள் அப்ப எரிஞ்சதுல தப்பு இல்ல. இப்ப நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்க இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்ப இருக்கிற சில அரசு பணியாளர்கள் கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சா சொல்லி பார்த்தேன். அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்ல, தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில அரசு பணியில நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கறதுக்காகத்தான். இப்பவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆபீஸ் வேற வீடு வேறன்னு நினைக்கிறது இல்ல, அவ்வளவு உரிமை. ஒருத்தர் அப்படிதான், அவருக்கு அவசரமா 5000 ரூபாய் தேவைப்பட்டது, ஆபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்றார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆபீஸ்ல வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோட ஆபீஸா நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடியும் வச்சுடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் ஆபீஸ் வேற வீடு வேற அப்படின்னு நினைக்கிறது இல்ல, அது என்னோட சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்க சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்க கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க போனாலும் நீங்க உங்க சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். திபெத் நாட்டுல புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு, அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபெத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால அதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம், அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாயிட்டு தான், அதனால தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார், அவர் மூலமா தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார், காடு மேடெல்லாம் நடந்து போறார். ரொம்ப நாள் கழிச்சு தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருகிட்ட விவரத்தை சொன்னார், தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னார். சரி நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புறேன், அதுல 99 பேர் வழியிலேயே காணாம போடுவாங்க, ஒருத்த மட்டும்தான் வருவான், அவன் அங்க வந்து சேர்ந்துட்டானா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிட்டு புறப்பட்டார். போற வழியிலேயே பல பேர் அங்கங்க பிச்சுட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே.
வழியில அவங்க ஊர்கள் இருந்ததுதான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்ப மிஞ்சினது 10 பேர் தான். வழியில ஒரு நகரம், அங்க சில பிக்ஷுக்கள் வந்து சந்திச்சாங்க. எங்க மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்கள யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதுல ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊர்ல சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்க மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் காலி. கடைசியில 2 பேரும் மிஞ்சினாங்க. அங்க ஒரு இளம்பெண் எதிரில வந்தா, எங்க அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டுல வேற யாரும் இல்ல, தனியா இருக்கு, பயமா இருக்கு, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்க 2 பேர்ல நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ள சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்ப மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில வந்தா, உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்றேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்துல நான் ஜெயிச்சா அங்க வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆயிடுவேன் அப்படின்னாரு அவரு. கடைசியா அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோட திரும்பி போனார். அங்க இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கிருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவரு. நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீதான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேர்ல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாரு அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திவ்யத்துல ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒண்ணு, அதுல ஒரு தலைவர், அவருக்கு வயசாயிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசா நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார். புதுசா பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்கார்ந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்க பொறுப்புல வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாரா தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாரா. அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாரா இவர். ஒரு ஊர்ல ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார், சரி போயிட்டு நாளைக்கு வாடினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்க நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்ய வேணா, இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடா பிச்சை எடுத்துக்கிட்டு வா, அப்படி வந்த பிறகுதான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும், ஒரு வாரம் இப்படி செய், அதுக்கப்புறம் 8வது நாள் நாம கடவுளை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னாரு. இப்படி இவர் சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது, ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவா அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு, நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதை பாரு, உன்னால பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாம திரும்பி அரண்மனைக்கே போயிடு, அதுக்கப்புறம் கடவுளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான், இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான். சரிங்க, ஒரு வாரம் இங்க தங்குறேன், நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போறேன், வீடு வீடா பிச்சை எடுக்கிறேன், வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான். சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான். 7 முடிஞ்சது. 8வது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார் வந்தான், இனிமே நீ கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கலாம்னார்.
இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல சுவாமி, நான் இவன் ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்துல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவரு. சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது, அது இப்ப இருக்கிற இடமே தெரியல, இப்ப அதை காணவே காணும். பிச்சைக்காரனா இருந்தப்போ பெற்றத மன்னனாக இருக்கும் போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. மன்னன் அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷம். நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். என்ன தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா, என்னடா சொல்றேன்னார், இனிமே வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலா வச்சுக்கோ அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடிச்ச உடனே கேட்டார், மாணவர்களே இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தரா கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்க நடத்தின பாடம் தெளிவா புரிஞ்சுட்டுது, அதனால சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்க நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையா புரிஞ்சுக்கிட்டவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையா பிரிக்கலாம். அதே மாதிரிதான் மனிதர்களையும் மூணு வகையா பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்றார் தெரியுமா, இந்த உலகத்துல மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா, இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கேள்விதான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்க கிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமா கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதனால அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ரெண்டும் கட்டான நிலையில இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல அர்ஜுனன்களா இருக்கிறவங்க ஒன்னு துரியோதனனா மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனா மாறிடணும். இதை தவிர வேற வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காவும் ஆக முடியல, தெய்வமாவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவா விளக்கமா பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னாரா. ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்தினீங்க அப்படின்னா அந்த பையன். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்க வந்து மன்னர் முன்னாடி நிக்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னா,
இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்க இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டது. இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னா, நாம ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேர்ல யாரு சிறந்த ஓவியன் அப்படிங்கறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார், 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிச்சாங்க, இரவு பகலா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார், முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமா இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமா இருக்கு, உயிரோட்டம் உள்ளதா இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன் கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலைய விலக்கி விட்டு பாருங்கன்னா, மன்னர் வந்து அந்த திரைச்சீலைய விளக்கினார். உள்ள வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சது. அவன் அந்த 6 மாச காலமா அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நேரா எதிர் சுவர்ல அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்கு, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதோ பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன், கையால வரைகிற ஓவியங்கள்ல சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமா இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது, ஆனா நாம என்ன செய்யறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பத்தி அது சிந்திக்கிறது இல்லை, அடுத்த கணத்தை பத்தின எதிர்பார்ப்பும் அதுகிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை, மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடி கிட்ட இருந்து நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனா எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்போலாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில விடிஞ்சு எழுந்திருச்சதும் சத்தம் போட்டார், யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூம்ல கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டில இருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்துல உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பாக்குற கண்ணாடி அப்படின்னாங்க. ஜெருசலேம் அங்க உள்ள ஒரு தேவாலயம், அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம், அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வர்றார். அங்க உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்துல கலந்துகிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்கார்ந்திருக்கிறார், காணிக்கை பெட்டியில காசு போடுறவங்களை கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையா வந்தாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க, அதுக்கு மத்தியில வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போறத நீங்க கவனிச்சிங்க, இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில ரொம்பவும் அதிகமா காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமா போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதா வந்தவர் தான் அதிகமா போட்டார், நான் கவனிச்சேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. கடைசியா இயேசு சொன்னாராம்,
இன்றைக்கு அந்த பெட்டியில அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா ரொம்ப ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்கினார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதுல இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில விழுந்துட்டது. மற்றவங்கெல்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில போட்டாங்க. ஆனா இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவுல அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதிச்சு அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதுல உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏது மற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் உடனே அவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்பவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. ஆனா அவன், நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா. இவன், ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து வெளியில வந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அப்பதான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. காலை நேரத்துல நிழல் அப்படித்தானே இருக்கும். ஆனா அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சது. எங்க கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோட அலையுது. இப்ப தன்னோட நிழலை பார்த்தது அது. மத்தியான நிழல் எப்படி இருக்கும்? அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சது. உடனே அந்த நரி என்ன நினைச்சுக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமா போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இறந்துருவோம் போல இருக்க, இப்ப என்ன செய்யறது? இந்த சமயத்துல ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமா நினைச்சு சாப்பிட்டுள்ளாமே அப்படின்னு நினைச்சுதான். நம்முடைய நிழல் கூட நம்மள மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்கு பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா? அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமா நல்ல விதமா செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ள உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால இது மேல பற்று வைக்கப்படாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியா நம்ம கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்க, நாம நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன்முனைப்பையும் அப்படியே நினைச்சுக்குங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறது இல்லை. ஆனா அந்த நிழலை கண்டே நாம பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம எதுலயும் வெற்றி காண முடியாது. நிழலோட சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம வந்து நிழல் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமா பாக்குறோம் பாருங்க, அங்கதான் சிக்கலே ஆரம்பம். இப்போ நாம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் வந்து தரையில விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேல காலை வச்சு நடந்து போறார். உடனே அவர்கிட்ட சண்டை கேப்போறோம், ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு. நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது. அவர் உங்க மேல நடக்கல, உங்களுடைய நிழல் மேலதான் நடக்கிறார். அது மாதிரி உங்க தன் முனைப்பின் மேல யாராவது நடந்தா
உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம் நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒண்ணுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம நிழல் மேல நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறது இல்ல. தன்முனைப்பு வேண்டாத ஒன்னாவும் பார்க்க வேண்டியது இல்ல. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்க முன்னாடி வைக்க வேணாம், அது உங்க பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்துல ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார், ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க என்னார் அவரு. அப்படின்னா வேற ஏதாவது அரசியல்ல பெரிய பதவியில இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்க என்னார். சரி பணமாவது அதிகமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார்னார் அவரு. அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார், தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வர்றார். எதிரில் உட்கார்ந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயில்ங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துகிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரிதான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும். பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான், குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால வந்து இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துகிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல வந்து உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேரில் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ளதான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில் அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகாக ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதில் அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான்.
அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதிய என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்துல அவனுடைய மகன் அங்க ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன். கவலைப்படாதீங்க, இதை விட அழகான மாளிகையை நாம புதுசா கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகைய கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா வித்தது பேச்சு அளவுலதான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஆயிட்டதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையதுதான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனா பற்றுல விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், எனக்கு ஒரே அசதியா இருக்கு, என்னை சோதிச்சு பாருங்க, ஆலோசனை சொல்லுங்க ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதோ பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமா ஆபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவரு ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ரொம்ப கண்டிப்பானவர், அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனா அப்படியே அடியோட மாறிடுவார். அங்க போய் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையா அவர் விளையாடிட்டு இருப்பார். அலுவலக சமயத்துல பாத்தீங்கன்னா குதிரை முதுகுல அவர் உட்காந்துருப்பார், வீட்டில் பாத்தீங்கன்னா அவர் முதுகுல குழந்தை உட்காந்துருக்கும், அவரு குதிரை மாதிரி போயிட்டு இருப்பார். இது எப்படிங்க முடியுது உங்களால அப்படின்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, இங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியா எடுத்து வச்சிருவேன் அப்படின்னார். அது என்னங்க உங்க சட்ட பயிலியா இருக்குது மனசு அது தனியா எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி அவ்வளவுதான் அப்படின்னார். இப்படி சமயம் பார்த்து மனசை தனியா வச்சுட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில எப்பவும் உற்சாகமா இருப்பாங்க அப்படிங்கறது பெரியவங்க கருத்து. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம், அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் வக்கீலா இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நாம எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா மனசோட சேரப்படாதான், அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா, மனசை அப்படியே தனியா எடுத்து பக்கத்துல வச்சுடணும். அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எரிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒண்ணுதான், எப்ப எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடி மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லறை சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்துல மனசை எடுத்து தனியா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படிச்சதையெல்லாம் அப்படியே நினைவுல வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்துல மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி சொன்னா பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிரும். அதனால தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அதை தனியா ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசா தெரியுமா, மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். யந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சு போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துகிட்டு இருக்கிறது இல்ல,
இது வந்து முதியவர்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்லை, அதுக்குள்ள சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னாரு தாத்தா. ஏன் தாத்தா ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும், இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா, நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்த கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்கிறார். ஒரு ஏரி ஓரமா ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணுல படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்க விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஏரியில கைகால கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்ப ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்துல வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்றது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார், ஆனா அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசா வாங்கறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால நான் ஒரு வேடிக்கை சொல்றேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும், உன் சட்ட பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேல அதோட குதிகால் பகுதியில வச்சுட்டு நாம ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்னுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்னுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த விவசாயி வந்தார், காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாற்றத்துக்காக போனார். அங்கிருந்த காசு கண்ணில் போட்டுட்டுது, அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்கறார், நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கறார், யார் இதை வச்சிருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்கறார், ஆண்டவா இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திட்டு போறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம், உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனா பாருங்க, அவருக்கே இடைஞ்சலா வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையா தான் எடுத்துக்கிட்டாரான். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினைப்புல, அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாரான். இவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரான். 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரா. அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா நான் கடவுளை பரிபூர்ணமா நம்புறேன் அப்படின்னார். சரி அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பிச்சார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார், உனக்கு மதப்பற்று இல்லை, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம், கடவுளை நம்பு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான், இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்துதான் பார்ப்போமே
அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பிச்சேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த காலத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவா தான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும், அதுதான் சரியா இருக்கும். அதனால இப்ப மறுபடியும் ஒரு சோதனை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு. முதல்ல ஆண் குழந்தைய கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்கறாரா பாக்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவரு இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு இவரே அவரை தேடிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவரு, அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார். முதல் தடவை ஏதோ தற்செயலா ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்ப நீங்க ரெண்டாவது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்கல அப்படின்னார் ரொம்ப விரக்தியா. ஒரே ஒரு தோல்வியில உங்க நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிட்டு பாத்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமா நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில முடிஞ்சுட்டதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேர்ல வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகிவிடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்ம கிட்ட தான், நமக்குள்ள இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேர்ல நாம வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையா அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தா எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கருத்து. தியானத்தின் மூலமா தான் உனக்குள்ள ஆழமா தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்துல நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்றேன்னு கேட்டுதான், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாராம் அப்பா. பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிற பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டுதான் குழந்தை. போ கிடைக்குமேன்னு இருக்கார். அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன். உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்னு அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்க தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமான்னு, அதுவும் தெரியும்னார். உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்பதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம எல்லாருமே அப்படிதான். எதிரில் நிக்கிறது யாருங்கிறது தெரியும், நாம யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம யார், இந்த கேள்விக்கான பதில தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க வந்து கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார். நாம ஏன் கடவுளை படைச்சோம், அது ஒரு நழுவல் முயற்சியா, அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா, இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க. கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்ல. ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா, கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா, போருக்கு போறவன், துன்பத்துல சிக்கி கஷ்டப்படுறவன், நோய் படுக்கையில விழுந்தவன், இவங்க தான். நாம அனுபவத்திலே பாக்குறோம் இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனிச்சு பாருங்க, பரீட்சை எழுத போறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்துல சிக்கிக்கிட்டவன், இவங்கெல்லாம் தான். தேர்வுல வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறது இல்ல, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறதில்ல. ஏன் இப்படி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில அதிலிருந்து நழுவி போறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்யறது இல்ல. புத்தருடைய வழி என்ன தெரியுமா, அந்த வழியில கடவுளும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான், அதாவது கடவுள்கிட்ட இருந்து மனிதனையும் மனிதன் கிட்ட இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா, கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது.
உங்களை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களே வந்து கடவுள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால நமக்கு தேவை வந்து உள்முக பயணம், நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ள போகணும். அங்க போனாதான் தெரியும் நான் அப்படின்னு அங்க யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல ரெண்டு வகை உண்டு. ஒன்னு தத்துவம், இன்னொன்னு மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா, கேட்கறவங்களுக்கு புரியக்கூடாது அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னன்னா சொல்றவங்களுக்கும் புரியக்கூடாது. அந்த வகையில பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம் தான். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில உட்காந்துருந்தான், அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது எதிரில இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிடுறதாகவும் நினைச்சுக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். அந்த வழியா ஒரு சன்னியாசி வந்துகிட்டு இருந்தார். இவனை பார்த்தார், என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பாத்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமா இருக்கு, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குவளை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்றான். அப்பாடா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்றான். சன்னியாசி பார்த்தார், என்னப்பா சாப்பாட்டுல காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமா சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமா சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா உட்கார்ந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடிச்சான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பிச்சார், இதை பாருப்பா உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன், இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சிருக்கலாமே, ஏன் மிளகாய அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறது நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. ஊக்கம் இல்லாம உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால உயர்வாவே சிந்திக்கணும், அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரியோர் வாக்கு. இந்த உலகத்துல கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான், இதை பாருப்பா பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி நான் புள்ள ஒரு பையன் கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சன் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவங்கிட்ட, இதை பாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த பைய புடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன் பதிலுக்கு, அதை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ள சொன்னான், அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமா உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படிதான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனு. ஏன்பா அரைஞ்ச, பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல,
நீ காட்டுற சைகைய பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த? அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னா.